பணம் சம்பாதிக்கிற எல்லாருமே அதை வந்து எங்கேயாவது ஒரு நல்ல முதலீடு செய்து வைக்கணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பாதுகாப்பானது அப்படின்ற உணர்வு கொண்டு இருப்பாங்க ஏன்னா சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுல இன்றைக்கி இருக்க நிலையில் அசையா சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற நிலை இருக்குது அதுக்கு என்ன காரணம் என்றால் அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு அசையா சொத்து அது நிலமாகவோ வீடாகவோ வாங்கினா அப்ரிசியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விலை உயர்வு ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதனால் பலர் அதை இன்னைக்கு விரும்பி தங்களுடைய கடின உழைப்பில் பெற்ற அந்த பணத்தை நிலத்திலே முதலீடு செய்கிறார்கள் அப்படி முதலீடு செய்கிறப்ப வாங்குகிற அந்த சொத்து எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கா எந்த காலத்திலையும் அதில் எந்த சிக்கலும் வராமல் இருக்கான்னு பார்த்து வாங்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது அடிப்படையில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் யார்கிட்ட இருந்து அந்த சொத்தை வாங்க போகிறீங்களோ அவருக்கு அது எப்படி வந்தது அவர் யார்கிட்ட இருந்தாவது ஒரு சேல் டீட்டில் அதை வாங்கியிருக்கலாம் அல்லது அவர் பெயருக்கு யாராவது உயில் எழுதி வைத்திருக்கலாம் அவங்க முன்னோர்கள் இல்லை அவங்க அம்மா அப்பா செட்டில் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க அப்பா பேரில் இருந்து அவர் இறந்ததுக்கப்புறம் வாரிசு அடிப்படையில் இவங்களுக்கு வந்திருக்கலாம் கவர்மெண்ட் அசைன் பண்ணியிருக்கலாம் இப்படி ஒருவர் ஒரு நிலத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ சொந்தக்காரராக இருக்கிறார்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கும் இந்த ஆவணம் சரியாக இருக்கிறதா அந்த ஆவணத்தினுடைய ட்ரேசிங் இதுக்கு முன்னால் யார்ட்டு இருந்தது அதுக்கு முன்னால் யார்ட்டு இருந்தது அது சரியாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய டைட்டில் டீட்ஸ் வெரிஃபிகேஷன் முக்கியம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் வருவாய்த்துறை உதாரணத்துக்கு தாலுக் ஆஃபீஸ் விஏஓ அலுவலகங்கள் அப்புறம் முனிசிபாலிட்டிஸ் கார்பரேஷன்ஸ் இந்த மாதிரியான அரசு நிறுவனங்களில் அவங்க ரெக்கார்டு வச்சுருப்பாங்க அதில் இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய அல்லது இந்த தெரு இந்த டோர் நம்பரில் இருக்கக்கூடிய இடம் யார் பேரில் இருக்குதுன்னு ரெக்கார்ட் அவங்கக்கிட்ட இருக்கும் அதில் வெரிஃபை பண்ணணும் பல பேர் அந்த நிலத்தை வாங்கிறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மாற்றுவாங்களே தவிர பட்டாவை பற்றி ரசீதுகள் பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவ அதுவும் சரியில்லை அப்போ அது சரியாக இருக்கா அவங்க பேரில் இருக்கான்றதை செக் பண்ணணும் அப்புறம் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வில்லங்க சான்றிதழ் வாங்கி பார்க்கணும் குறைஞ்சதை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்காவது வாங்கி பார்க்கணும் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது இதை பொதுவாகவே கூட ஓரளவுக்கு அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்துருவாங்க ஆனால் இதை தவிர இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கிறது அது இன்றைக்கி நிலைமையில் இன்னும் நம்முடைய நாடு நாட்டு சூழல் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகக்கூடிய நிலையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது எல்லாம் பரபரப்பாக ஒரு செய்தி அடிபடுறத நீங்கள் பார்த்துக்கலாம் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் விமான நிலையத்தை பெரிதுபடுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப சென்னை விமான நிலையம் இன்னும் அவ்வளவு பெரியதில்லை அவ்வளவு வசதிகளோடு இல்லைன்றது தான் உண்மை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸு அங்கே இருக்கக்கூடிய ரன்வேஸு அங்கே எத்தனை கேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா உண்மையிலேயே நம்முடைய விமான நிலையம் இன்னும் விரிவுபடுத்த வே வேண்டியதுன்றதில் சந்தேகம் இல்லை அப்போ அதுக்கு இடம் வேணுமே அந்த இடம் என்ன பண்ணுறதுன்னா பல சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் பலர் அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க இந்த நிலத்தை எடுக்கணும் இந்த நிலத்தை எடுக்கும்போது அதில் சிக்கல் வருகிறது எங்கள் நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போது மறுபடியும் இதனால் இந்த இடம் வேண்டாம் இன்னொரு இடத்தை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போது இந்த கையகப்படுத்துதல்னு இருக்குது பாருங்க அக்விசிஷன் இது என்ன எந்த விதத்தில் இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் அதை வந்து அடிப்படையாக எல்லோருமே இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏன்னா இது விமான நிலையம் இன்றைக்கி நடக்கிறதுக்காக உதாரணத்துக்கு சொன்னேன் பல இடங்களில் பாத்தீங்கன்னா சாலைகளை அகலப்படுத்துவதற்கு தேவைப்படலாம் புதிய சாலைகள் போடுவதற்கு அக்விசிஷன் நடக்கலாம் ரயில்வே தொடர்வண்டி துறை அவர்களுக்கு தேவையானதாக இருக்கலாம் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கக்கூடிய இடங்களில் இல்லை புதுசாக தொழில் தொழிற்சாலைகள் சிறு தொழிற்சாலைகள் ஸ்மால் இண்டஸ்ட்ரிஸ் வைக்கிறதுக்கு சிப்காட் சிட்கோ போல அவங்க அந்த நிலத்தை எடுக்கலாம் இப்போ வளர்ந்து கொண்டே வரக்கூடிய நாட்டு சூழ்நிலையில் இதெல்லாம் இடம் தேவைப்படுது இருக்கக்கூடிய இடத்தை தானே எடுக்க முடியும் அதுக்குன்னு இப்போ நான் விலை கொடுத்து சிரமப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் வாங்குகிற நிலத்தை கையகப்படுத்தலாமா இது வந்து அரசுக்கும் தேவை மக்களுக்கும் இந்த கொஸ்டின் வருது இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒன்றை பாருங்கள் ஒரு பொது தேவைக்காக விமான நிலையம் அல்லது ரயில்வே நிலையம் அல்லது பேருந்து நிலையம் சாலை அகலப்படுத்துதல் தொழிற்சாலை நிர்மாணித்தல் இப்படி எது பொதுப்பயனுக்காக ஒரு இடம் வேணும்னு நினைத்தால் அந்த இடத்தை எடுப்பதற்கு அரசுக்கு உரிமை உண்டு அப்போ எங்கள் நிலம் போயிடுமே சார் அது நியாயமா அப்படின்னு கேட்டால் பப்ளிக் யூட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய பொது நலனுக்காக எடுக்கப்படக்கூடிய நிலங்களில் நிலங்கள் விஷயத்தில் நீதிமன்றங்கள் வந்து அரசை தான் சப்போர்ட் பண்ணும் அதுக்கு பல உதாரணங்கள் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க சாலை அகலப்படுத்துதல் வேணுமா அதில் நாங்கள் தலையிட முடியாது அதை அரசோட எண்ணம் இப்படி தான் நீதிமன்றம் சொல்லும் அப்போ வாங்குறவர்களுக்கு என்னதான் பாதுகாப்பு என்றால் அதை அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக முடியாதா என்றால் நீதிமன்றத்துக்கு போகலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் நம்ம கேஸ் என்ன கேட்கலான்னா இதை தவிர வேற இடத்த அவங்க எடுக்கலாம் ஆல்டர்னேட் இருக்குது அவங்க என் இடத்தை எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த இடத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை அவங்க என்ன பர்பஸ் சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து என் இடம் பயன் தராது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் டெக்னிக்கல் வாதங்கள் வைக்கலாம் அவங்க வந்து முறையாக சட்டம் லேண்ட் எக்விசிஷனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுதோ அதை முறைப்படி செய்யவில்லை அப்படின்னு ஒரு வழக்கு போடலாம் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் தள்ளி போடலாமே தவிர அரசை தடுக்க முடியாது கடைசியாக ஒன்று என்ன பண்ணலாம் எனக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க இப்போ அரசு எடுத்தாக்க அப்படியே எடுத்துட்டு தெருவில் விட்டுறாது அதுக்குன்னு அரசு ஒரு விலை நிர்ணயம் பண்ணும் இந்த ஸ்கொயர் ஃபீட் அல்லது இத்தனை கிரவுண்டு அல்லது இந்த சென்ட் இதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம்னு அரசு நிர்ணயம் பண்ணும் அந்த பணத்தை அரசு கொடுக்கும் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குனீங்களோ அதுக்கும் எதுக்கும் பெரிய இடைவெளி இருக்கும் அதை சொல்லி வழக்கு தொடரலாம் எங்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதாக சொல்லக்கூடிய இழப்பீடு ரொம்ப குறைவுன்னு வழக்கு தொடரலாம் சரி இதெல்லாம் வந்து நிலம் போயிட்டு அதுக்கு வந்து இழப்பீடாக பெறுது நிலம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்றால் ரொம்ப முக்கியம் பாருங்க டைட்டில் டீட் வெரிஃபை பண்ணுறீங்களோ எப்படி வில்லங்க சான்றிதழ் வெரிஃபை பண்ணுறீங்களோ எப்படி தாலுக்கா ஆஃபீஸில் பட்டா அல்லது ரசீதை வெரிஃபை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த நிலம் ஏதாவது கையகப்படுத்த திட்டத்துக்குள் அடங்குகிறதான்னு வெரிஃபை பண்ணணும் லேண்ட் அக்யூசிஷன் ப்ரொசீடிங்ஸ் இதில் இருக்குதா ரோடுக்காக அல்லது ஹவுசிங் போர்டு அக்யூசிஷன் ஏதாவது இருக்கான்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் உங்க வழக்கறிஞர் மூலமா இல்லை தகுந்த ஆட்கள் மூலமா யார்கிட்ட வெரிஃபை பண்ணணும் சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிஎம்டிஏ கிட்ட வெரிஃபை பண்ணலாம் சிஎம்டிஏ உங்களுக்கு தெரியும் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி முன்ன எம்எம்டிஏன்னு சொன்னாங்க இப்போ சிஎம்டிஏ மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க யாரை வெரிஃபை பண்ணலாம் டிடிசிபின்னு நீங்க டைரக்ட் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருக்கு அந்த அலுவலகத்தில் நீங்க செக் பண்ணலாம் ஒருவேளை இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டில் இருக்கக்கூடிய இடம் வாங்குறதா இருந்தா இப்படிலாம் பாருங்க அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த பக்கத்தில் இருக்க நிலத்துக்கு ஏதாவது அகோசிஷன் இருக்கா அதை விட இன்னும் முக்கியம் பாருங்க தாலுக்கா கூட கேட்கலாம் அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர் எந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வருதோ அவங்க கிட்ட இந்த நிலத்தில் ஏதாவது கையகப்படுத்துற மாதிரி திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் கூட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எப்படி நிலத்தில் டைட்டில் டீலெல்லாம் வெரிஃபை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இது அக்யூசேஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம் இது கூட பை வே ஆஃப் அபண்டன் காஷன் தான் முன்னெச்சரிக்கை இதை தாண்டியும் எதிர்பாராத விதமாக சில சூழ்நிலைகள் மாதிரி அரசுக்கு தேவைப்படலாம் அந்த மாதிரி சமயங்களில் இழப்பீடு குறைவாக இருக்கிறதுன்னு வழக்கு நடத்துவதற்குத்தான் நமக்கு உரிமை இருக்கிறது